திருமதி முத்துலட்சுமி லதா அம்மையார் அவர்கள் திருநெல்வேலியிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒருவருக்கு பாவ கொடுப்பினை நன்கு அமைந்து தசாபுத்திகள் தொடர்ச்சியாக 8-12 கலந்து வந்தாலோ, அல்லது பாவ கொடுப்பினை பாதகமான அமைப்பிலிருந்து கிரக காரகத்தை விட பாவ காரகமே வலிமையானது என்கின்றபடி, திருமணம், தொழில், உயர்கல்வி, வெளிநாடு, தசாபுத்திகள் அடுத்தடுத்து நல்ல முறையில் வருவது இதற்கான பலனை சற்று விளக்கினால் நல்லது. சில பெண்களுக்கு ருதுவாக அமைப்பில்லாது போவது, கருப்பை இல்லாத அமைப்பு கூட இல்லாமல் கேள்விப்படுகிறோம். இதற்கான பாவ கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுத்துக்கும் நான் பதில் சொல்லிடுறேன். அதாவது என்ன சொல்லியிருக்கேன்னா, பாவ கொடுப்பினை நன்கு அமைந்து தசாபுத்திகள் தொடர்ச்சியாக, அதாவது இந்த கேள்வியோட சாராம்சம் என்னன்னா, சிலருக்கு பாவ கொடுப்பினை நல்லா இருக்கு, ஆனால் தசை கொடுப்பினை சரியில்லை. சிலருக்கு தசை கொடுப்பினை நல்லா இருக்கு, பாவ கொடுப்பினை சரியில்லாமல் இருக்கு, இதுக்கு எப்படி பலன் சொல்லுதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, பாவ கொடுப்பினை அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துக்கு 70 மார்க். தசா புத்திகள் அப்படிங்கிறது அமைப்புக்கு, தசா புத்தின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த தசா புத்திகள் மூலமாக வரக்கூடிய கொடுப்பினை அப்படிங்கிறது 25% மார்க். அதுக்கப்புறம் கோச்சாரம், இப்போ கோச்சாரங்கிறது 5% மார்க். சரிங்களா, ஒருத்தருக்கு பாவ கொடுப்பினை நன்றாக இருந்தால் அவர் என்ன விஷயத்துக்காக ஈடுபடுகிறாரோ அந்த பாவ கொடுப்பினை நல்லா இருந்துச்சுன்னா ஒரு விஷயத்தை நீண்ட காலம் எடுத்து நடத்தலாம். அவ்வப்போது நடக்கிற தசாபுத்திகள் வீழ்ச்சியடையும் போது சின்ன சின்ன தோல்விகள் வரும், இருந்தாலும் மீண்டும் மீண்டும் வெளிவந்துடலாம். அதாவது நீண்ட காலம், அதாவது நீண்ட காலம் வெற்றி பெறக்கூடிய ஒரு துறையில் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அந்த துறைக்கான கொடுப்பினை நன்றாக இருந்தால் தான் நீண்ட காலம் இருக்க முடியும். ஒரு துறைக்கான கொடுப்பினை சரியில்லாத போது தசாபுத்திகளை நம்பி நம்ம ஒரு வேலை செய்யறதுங்கிறது அந்த அளவுக்கு வேலை பெரிய அளவுக்கு பலன் தராது. அதனால நமக்கு இந்த பாவ கொடுப்பினை தான் மெயின். இதே நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம். நிலையான விஷயத்திற்கு பாவ கொடுப்பினை ரொம்ப முக்கியம். நிலையற்ற விஷயத்துக்கு பாவ கொடுப்பினை சரியில்லாமல் இருந்தாலும் கூட தசா கொடுப்பினை, தசாபுத்தி கொடுப்பினை நன்றாக இருந்தால் போதுமானது. உதாரணத்துக்கு சொல்கிற பாருங்களேன், இப்போ திருமணம், இப்போ நிலையான விஷயங்கள்ங்கிறது என்ன, 1வது வீடு, 2வது வீடு, 6வது வீடு, 7வது வீடு, 10வது வீடு, இது சம்பந்தமான பாவ காரகம் எதுவோ இதில் இருக்கிறதுல நிலையான விஷயங்கள். அதாவது 1வது வீடுங்கிறது ஆயுள் ஆரோக்கியம், 2வது வீடு பொருளாதார சம்பந்தமான விஷயம், 6வது வீடு உடல் உழைப்பு நோய், 7வது வீடு கணவன் மனைவி உறவு, 10வது வீடு அந்தஸ்து பொறுப்பு கௌரவம் தொழில். இப்போ நீங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து லைஃப்பில் எல்லாருக்கும் திரும்ப திரும்ப நீண்ட காலம் எடுக்கக்கூடிய விஷயம். நிலையற்ற விஷயம் 4, 3, 4, 5, 8, 9, 11, 12, இதுக்கு வந்து நிலையற்ற விஷயம்னு சொல்கிறோம். இந்த பாவம்லாம் நிலையற்ற விஷயம். உதாரணத்துக்கு பயணங்கள், எல்லா மனிதருக்கும் காமன் இல்லை, பயணம் இல்லாமே வீட்டையோடு இருக்கலாம். 4வது வீடு மனை வாகனங்கள், எல்லா மனுஷருக்கும் காமன் இல்லை. ஓகேங்களா, வீடு கட்டுறதுலாம் எப்பவுமே வீடு கட்டிட்டுலாம் இருக்குது இல்லை. குழந்தை பாகியம், வருஷத்துக்கு ஒரு குழந்தை பிறந்துக்கிட்டே இல்லை, அதெல்லாம் அப்பப்போ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. அப்போ இந்த நிலையற்ற பாவங்களுக்கு கொடுப்பினை கெட்டு போயிட்டாலும் பரவாயில்லை, நிலையான பாவத்துக்கு கொடுப்பினை நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன். உதாரணத்தை சொல்கிற பாருங்களேன், ஒருத்தருக்கு 7வது வீடு கட்டுப்போச்சு, நடக்கிற தசாபுத்தி நல்லா இருந்தால் கணவன் மனைவி அப்போ நல்லா இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துடும். ஆனால் கொடுப்பினை நல்லா இருக்கு ஒரு ஜாதகத்தில், ஆனால் தசாபுத்தி வீக்காக இருந்துச்சுன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அம்மா வீட்டுக்கு போவாங்க, மனைவி அவங்க அம்மா வீட்டு போயிடுவாங்க, ஒரு 3-4 மாதம் இருப்பாங்க, அப்புறம் குழந்தை அப்பாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்க குழந்தை வரும், வந்த உடனே மீண்டும் ஒன்றாயிடுவாங்க, அப்புறம் அழைச்சிட்டு போயிடுவார், அதுக்கப்புறம் நல்லா இருப்பாங்க, அதுக்கப்புறம் மீண்டும் பிரச்சனை வரும், வருவாங்க, மீண்டும் ஒன்றாயிடுவாங்க. அதாவது கொடுப்பினை என்பது என்ன அப்படின்னா, நான் திரும்பவும் சொல்கிறேன், வகுப்பில் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், கொடுப்பினை என்பது ஒரு பாறை மாதிரி, தசாபுத்திங்கிறது உளி மாதிரி. அந்த பாறை உறுதியாக இருக்கும் போது உளியில் ஓங்கி ஓங்கி அடித்தாலும் கூட அது அப்படியே உங்களுக்கு சிறு புள்ளிகளாக தான் அது மாறும். அதனால நிலையான பாவத்துக்கு கொடுப்பினை முக்கியம். நிலையற்ற பாவங்கிறதுனா, இப்போ வீடு கட்டுறதுன்னா 4வது பாவம் கெட்டு போச்சுன்னா வீடு கட்ட முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. இப்போ தசையோ புத்தியோ நல்லா இருந்தால் போதும், தசையில் 4 காமிச்சா வீடு கட்டிடுவாங்க.
அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி. தசையிலே மூணு காமிச்சாலும் கூட அடுத்து வரக்கூடிய ரெண்டு ஏதாவது புத்தியில ரெண்டு நாலு ஆறுன்னு காமிச்சு ஆட்டோமேட்டிக்கா வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். அப்போ வீடு கட்டுறதுங்கிறது ஒரு வருஷம் நடக்கிற விஷயம், ரெண்டு வருஷம் நடக்கிற விஷயம். ஒரு புத்தியில வந்து லேண்ட் வாங்குவார், இன்னொரு புத்தியில வீடு கட்டிடுவார் அதே தசையில. அப்ப என்ன அப்படின்னா, இந்த தசா புத்திகள் என்பது நிலையற்ற பாவத்துக்கு கொடுப்பனை நல்லா இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா தசா புத்திகள் நல்லா இருக்கணும். உதாரணத்தை சொல்ற பாருங்களா, இப்ப நாலாம் பாவத்திலையும் நிலையான காரகம் இருக்கு. என்னன்னா, வீடு கட்டி தரக்கூடிய தொழில் அப்படின்னா அது நாலாம் பாவத்தோட நிலையான காரகம். கம்ப்யூட்டர் சம்பந்தமான தொழில் அப்படின்னா நாலாம் பாவத்தோட நிலையான காரகம். அதாவது ஒவ்வொரு பாவத்திலையும் 12 பாவத்தோட காரகம் இருக்கிறதால நாம என்ன பண்றோம்னா, மூணாம் பாவங்கிறது பயணம்ங்கிறது மூணாவது பாவத்துடைய காரகம். ஆனா பயணங்கள் சம்பந்தமான துறையில ஒருத்தர் ஒர்க் பண்றாரு, ஒருத்தர் ஒரு 10 காரை வச்சுக்கிட்டு ஒரு டிராவல்ஸ் வச்சுட்டு இருக்காரு அப்படின்னா அது மூணாம் பாவத்தில் இருக்கக்கூடிய 10 பாவ தொழில். அவருக்கு மூணாம் பாவத்தோட கொடுப்பினை வந்து மூணாம் பாவம் 2, 4, 6, 10, 7, 11 அது 10வது வீட்டை கெடுக்காத பாவத்தையும் லக்னத்துக்கு கெடுக்காத பாவத்தையும் தொடர்பு கொண்டிருக்கணும். அப்ப என்ன அப்படின்னா, நிலையான பாவத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது நாம கொடுப்பினை ரொம்ப முக்கியம். நிலையற்ற பாவத்துக்கும் கொடுப்பினை நல்லா இருந்தா நல்லதுதான், ஆனா அட்லீஸ்ட் தசா புத்தியாவது சரியா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி. அதனால நாம் ஈடுபடக்கூடிய செயல் என்ன செயல், அது நிலையான செயலா அப்படின்னா அது கொடுப்பினை முக்கியம், அதுதான் சொல்லியிருக்கீங்க. இதுக்கப்புறம் என்னன்னா, நீங்க அடுத்த கேட்ட கேள்வி வந்து பெண்களுக்கு ருது ஆகும் அமைப்பு இல்லாமல் போவது அப்படின்றது. அப்ப இந்த ருது ஆதல் அப்படிங்கிறது என்னன்னா, ஐந்தாவதோடு தான் ருதுன்னு சொல்றோம். ஏன்னா குழந்தை பாகியம் சொல்ல ஐந்தாவதுடனே ஒரு உயிரினை உருவாக்கும் சக்தி அப்படிங்கிறது தான் ஐந்தாவது பாவத்தோட காரகம். அதாவது இயற்கை என்பது தான் ஐந்தாவது பாவத்தோட காரகம். ஒரு உயிரினை உருவாக்கும் சக்தி உயிர் என்பது ஐந்தாவது பாவத்தோட காரகம் தான். இயற்கை அப்படின்னா என்ன, இயல்பாக இருப்பது. நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம், 1, 5, 9 பாவங்கள், 12 பாவத்தில் 1, 5, 9 பாவங்கள் 100% உயிர்த்தன்மை வாய்ந்தது. 4, 8, 12 பாவங்கள், அதுக்கு 12 பாவன 4, 8, 12 பாவங்கள் உயிர்த்தன்மை அற்றது. அதனால்தான் வீடு நிலம் வாகனத்தெல்லாம் உயிர் இல்லைன்னு சொல்றோம். அப்போ இந்த ருதுங்கிறது ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய சக்தி இல்லாமல் போயிடுது இல்லையா, குழந்தை அமைப்பு இந்த இயற்கைக்கு மாறா இருக்கு இல்லையா. அப்போ ஒரு பொண்ணோட ஜாதகத்துல 5வது வீடு 4, 8, 12 தொடர்பு கொள்ளணும். அது மட்டும் இல்லாம இதுக்கு மெயின் சோர்ஸ் வந்து ஒரு பெரிய விஷயம் நடக்குதுன்னா, இப்போ ருது ஆகாம போகக்கூடிய அமைப்புங்கிறது ஒரு இப்போ 10% அப்படிங்கிறதுலாம் இல்லை, ஒரு 1% அப்படிங்கிறதுலாம் இல்லை. இதெல்லாம் ரொம்ப அவரை ஒரு 10,000 இல்லை அதுக்கும் இதுவாக தான் இருக்கும். ஓகேல, எனக்கு தெரிஞ்சு எந்த பொண்ணும் ருது ஆகாமல் இருக்காங்கன்ற மாதிரி எனக்கு கேள்விப்பட்டது இது இல்லை. ரொம்ப ரேர் கேஸ் இதை இருக்கும், எனக்கு தெரிஞ்சு இல்லை, ரொம்ப ரேர் கேஸ். அப்போ இந்த மாதிரி ரேர் கேஸ் வரும்போது லக்ன பாவமும் அந்த ஜாதகத்தில் 4, 8, 12 தொடர்பு கொள்ளணும். இது மட்டும் இல்லாமல் அந்த ஜாதகத்தில் வந்து லக்ன பாவம் 4, 8, 12 தொடர்பு கொள்ளணும். பிறக்கும் போது நடக்கிற தசை வந்து லக்ன சப்ளாடுடைய தசையோ ஐந்தாவது வீட்டுக்கோட தசையோ வந்து அது 4, 8, 12 தொடர்பு கொண்டிருந்தால் தான் அது பிறவியிலேயே அந்த மாதிரி அமைப்பு வந்திருக்கும். அதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தால் அது பை பர்த்லேயே நிர்ணயிக்கப்படுது. அப்போ பிறக்கும் போது நடக்கிற தசா புத்தியில லக்ன சப்ளாடா இருந்த ஒரு பிளானட்டு அது 4, 8, 12 தொடர்பு கொண்டு ஒரு தசையா நடக்கிறது. 5வது வீட்டு சப்ளாடா வந்து ஒரு தசையா நடக்கிறது. அதுக்கப்புறம் பருவ வயசுன்னு சொல்றோம் இல்லையா, பருவ வயசுனா 12 வயசுல இருந்து இப்பெல்லாம் 11 வயசுல இருந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு அதுக்கப்புறம் ஒரு 10, 15 வருஷம் வரக்கூடிய தசையில 4, 8, 12 வரக்கூடியது. பெரும்பாலான கிரகங்கள் 4, 8, 12 அந்த ஜாதகத்தில் தொடர்பு கொண்டாலும் இந்த மாதிரி அமைப்பு ஒரு ஆகலாம். அதே மாதிரி கர்ப்பப்பை அப்படிங்க, அதே மாதிரி என்னன்னா நிறைய பிளானட் ஜாதகத்தில் வந்து 5வது வீட்டை நிறைய பிளானட் தொடர்பு கொள்ளாமல் இருக்குது, 3வது வீட்டை நிறைய பிளானட் தொடர்பு கொள்ளாமல் இருக்குது, ஒற்றைப்படை பாவங்கள் நிறைய இல்லாமல் இருக்குது, நிறைய பிளானட்டு 2வது, 1, 5, 9 சொல்லக்கூடிய ஒற்றைப்படை பாவத்துடைய சப்ளாட் எதுவோ அதனுடைய சாரத்தில் நிறைய கிரகம் இல்லாமல் இருத்தல், பிளஸ் குறி வாங்கியிருக்கேன், 1, 5, 9 போட்டு 1வது வீட்டுக்கும் 5வது வீட்டுக்கும் 9வது வீட்டுக்கும் சப்ளாடா என்ன பிளானட் வருதோ அதனுடைய நட்சத்திரத்திலேயோ உபநட்சத்திரத்திலேயோ நிறைய கிரகம் இல்லாமல் இருப்பது, இதெல்லாம் இந்த அமைப்பில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கர்ப்பப்பை அப்படிங்கிற அமைப்புங்கிறது 7வது வீடு தான் கர்ப்பப்பைன்னு சொல்லுவோம். அதாவது 7வது வீடு 4, 8, 12 தொடர்பு கொண்டு 6, 8, 12 தொடர்பு கொண்டாலும் இந்த மாதிரி அமைப்பு வருவதற்கு உண்டு அமைப்பு ஆகலாம்.
இப்போ நம்ம இது எல்லாத்துக்கும் வந்து தசா புத்திகள் வலுவா தொடர்பு கொள்ளணும். அந்த ஜாதகத்துல மெயினா வந்து குரு வந்து இதுக்கு காரகன், கிரக காரகன் குரு வந்து 4, 8, 12 தொடர்பு கொண்டு குருவோட சாரத்துல நிறைய கிரகம் இருக்கணும். அதாவது குரு வந்து 4, 8, 12 தொடர்பு கொண்டு 4, 8, 12 சப்லாடா அமைந்து குரு வந்து 4, 8, 12 சப்லாடா அமைந்து அதனுடைய சாரத்துல நிறைய கிரகம் இருக்கிறது. குரு தான் என்ற நட்சத்திர உபநட்சத்திரம் வழியாக 4, 8, 12 தொடர்பு கொண்டு அந்த மாதிரி அமையிறது. பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் நடந்த தசைகள் வந்து இதே மாதிரி 4, 8, 12 வந்துட்டே இருந்தா இந்த மாதிரி அமைப்பு உண்டு. இது சம்பந்தமான விஷயத்த நான் கொடுப்பனையும் தசாபுத்தியும் அப்படிங்கிற புக்கில் வந்து தெளிவாக வந்து ஒரு 200 பக்கத்துக்கு மேலே அந்த புக்கில் ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருப்பேன். குழந்தை பாக்கியத்தை பற்றி என்னுடைய நெருங்கிய நண்பர் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருப்பார். அந்த அதை வந்து தெளிவாக ஒரு அநேகமாக ஒரு 230, 240 அது இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் இருக்குது, கொடுப்பனையும் தசாபுத்திங்கிற இந்த புத்தகத்தில். இதான் என்னுடைய முதல்ல படிக்க வேண்டிய புத்தகம். இந்த புத்தகத்தில் பேஜ் நம்பர் அதில் தெளிவாக போட்டிருப்பேன். அது பேஜ் நம்பர் சொல்லிடுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது 238வது பக்கத்தில் விதியை மீறி மதி செயல்படுமா அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் 238வது பக்கத்தில் ஒரு குழந்தை பாக்கிங்கிற ஒரு கான்செப்டில் எழுதும்போது ஒரு இடத்துல எழுதியிருப்பேன் தெளிவாகவே. அதாவது என்ன ஹைலைட் பண்ணியிருப்பேன், 200 எழுதிட்டு அதுக்கப்புறம், எனவே சிறு வயது முதல் அடுத்தடுத்து நடைபெற்ற தசைகளில் 4ஆம் பாவத்துடன் தொடர்பு தசைகள் 4ஆம் பாவத்துடன் தொடர்பு கொண்டதால் 5ஆம் பாவ காரகமான குழந்தை பிறப்புக்கு உரிய உறுப்புகளில் வளர்ச்சி குறைபாடு ஏற்பட்டது. மேலும் புத்திர காரகன் குருவும் 4, 6, 8, 12ஆம் பாவத்தில் நடைபெற்றதால் குழந்தை பாகியம் என்பது மிகவும் கடினமான செயல் அப்படின்னு அந்த ஜாதகத்தில் கொடுத்துருப்பேன். அதாவது நிறைய பிளானட் வந்து இந்த 4ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது இந்த மாதிரி அமைப்பு வந்துடும். அப்போ 7ஆம் பாவம் கர்ப்பப்பை அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் பாவம் 4, 6, 6 எடுத்துக்கிறாங்க, 4, 6, 8, 12 அப்படிங்கிற அமைப்பையும் தொடர்பு கொள்ளும் போது இந்த மாதிரி அமைப்பு வந்துடும். மெயினாக இந்த ஜாதகத்தில் வந்து 3ஆம் பாவம் நிறைய 3, 11வது பாவங்கள் நிறைய பிளானட்டு டச் ஆகாமல் நடைபெறும் தசாபுத்திகள் நிறைய கிரகங்கள் 3, 3, 7, 11வது வீட்டை தொடர்பு கொள்ளாமல் இருக்கிற மாதிரியும் இந்த ஜாதகத்தில் வந்துடும். அதாவது இந்த 4ஆம் பாவங்கிறது என்னன்னா, நம்ம பழைய முறையில் வந்து என்ன சொல்லுவோம்னா 4ஆம் பாவத்தை சுகஸ்தானம் சொல்லுவோம். இந்த சுகஸ்தானம் என்பது புறம் சார்ந்த விஷயத்துக்கு தான் அது நல்லா இருக்குமே ஒழிய அகம் சார்ந்த விஷயத்துக்கு அது சரியா இருக்காது. அதனால இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து இதான் இதாகலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பிளானட் மலட்டுத்தன்மைன்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ராகு கேது சனி ராகு கேதுன்னு சொல்லுவோம். அந்த சனி ராகு கேது தான் மலட்டுத்தன்மை அப்படிங்கிற விஷயத்துக்கு காரகம் வைக்கக்கூடிய கிரகம். ஏன் அப்படின்னா சனிக்கு வந்து இருட்டுன்னு பேர். அதாவது வெளிச்சம் இருந்தால் தான் ஒரு உயிரினம் உருவாக்க முடியும். நம்ம சின்ன வயசில் ஒளிச்சேர்க்கைன்னு படிச்சிருப்போம். வெளிச்சம் இல்லைன்னா ஒரு உயிர் வந்து உருவாகாது. அந்த வகையில் இங்கே சனி ராகு கேது நிழல் கிரகம்னு சொல்கிறதால நிழல் அப்படின்னாவே இருட்டுன்னு தான் பேர். ஓகேங்களா? ரெண்டாவது ராகு கேதுங்கிறது நவீன கால கிரகம். அது அந்த மாதிரி ஒரு கிரகம் வந்து ஒரு சாலிட் மாதிரி இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் செவ்வாயினா நீங்கள் போய் தட்டி பார்க்கலாம், சுக்கரனை போய் நீங்கள் சுக்கரங்கிறது ஒரு உருவம் இருக்குது. ஆனால் ராகு கேதுங்கிறது உருவம் இல்லாதது, நாமாவே ஒரு கற்பனை புள்ளிகளாக வச்சுக்கிறோம். ஓகேங்களா? பூமியோட சுற்றுப்பாதையும் சந்திரனுடைய சுற்றுப்பாதையும் வெட்டுகின்ற புள்ளி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ராகு கேதுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த ராகு வந்து ராகு கேது ரெண்டுமே வந்து இந்த சனி ராகு கேது ஒரு ஜாதகத்தில் லக்ன உபநட்சத்திரமாகவோ 5ஆவது வீட்டு உபநட்சத்திரம் 7ஆவது வீட்டு உபநட்சத்திரமாக இருந்து அது 4, 8, 12 தொடர்பு கொள்ளும். அதாவது வெறும் 4, 8, 12ங்கிறது இல்லாமல் அந்த ஜாதகத்தில் லக்ன உபநட்சத்திரம் சனியாக இருந்து அது நின்ற ஸ்டார் சப்பில் ராகுவோ அல்லது கேதுவோ, 5ஆவது வீட்டு சப்போட ராகுவாக இருந்து அது நின்ற ஸ்டார் சப்பு சனியோ அல்லது கேதுவோ, இந்த மாதிரி இந்த சனி ராகு கேது நிறைய இடத்துல அந்த ஜாதகத்தில் இருக்கும். அதே மாதிரி கூட இயற்கையாக வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சனியோட நட்சத்திரத்திலையும் ராகுவோட நட்சத்திரத்திலையும் கேதுவோட நட்சத்திரத்திலையும் நிறைய கிரகங்கள் பயணிக்கும் போது
உலகத்தில் குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயங்கள் குறைஞ்சி போகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கா இல்லையான்ட்டு அதை முண்டேன் அஸ்ட்ராலஜியில் வேணால் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த சனி நிறைய குழந்தை பாகியமே இல்லாதவங்க ஜாதகம் நிறைய இருக்குது. அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த ஜாதகத்தில் பெரும்பாலான கிரகங்கள் சனி ராகு கேதுவோட டச் ஆகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொன்ன அந்த கொடுப்பினை தசாபுத்தி புக்கில் 238வது பக்கம் சொன்ன இல்லையா, அந்த புக்கில் கூட உங்களுக்கு நிறைய பிளானட் சனி ராகு கேதுவோட தான் டச் ஆயிரும் ஓகேங்களா. அதனால அதையும் நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு விஷயம் நடக்காமே போகுது, இப்போ குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறது வேற, ஆனால் பூ பெய்த மாட்டுறாங்க, கருப்பையே இல்லாத அமைப்பு, இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் கேஸுங்கிறதால அவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புலாம் ஆயிரும் ஓகேலா. குழந்தை இதெல்லாம் இருக்குது, கருப்பை இருக்குது, மாதவிளக்கு வருது, ஆனால் குழந்தை பாக்கி இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு சில இந்த ஏரியாவில் எல்லா ஏரியாவும் பாதிச்சிருக்காது, ஒரு சில ஏரியா தான் பாதிச்சிருக்கும். அப்புறம் தசாபுத்திகள் ஏன்னா கிளியர் ஆனோடனே அப்புறம் குழந்தை பிறந்துட்டுருக்கோம். ஆனால் இந்த சனி ராகு கேது லக்னம் 5-7, ஏன் லக்னம் 5-7னா 7ஆம் பாவங்கிறது கர்ப்பப்பை மட்டும் இல்லை, 7ஆம் பாவம் 9 பகிர்ந்து கொள்ளுதுன்னு சொல்வோம், ஒன்றை கொடுத்து ஒன்று வாங்குதல். அப்போ 7ஆம் பாவம் 4, 6, 8 பண்ணுறதுனா என்ன அர்த்தம், இங்கே இயற்கையான விஷயத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள முடியாது ஓகேங்களா. 7வது விட கணவன் மூலமாகவும் இவங்களுக்கு எந்த ஒரு குழந்தை பாகியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஏன்னா 7ங்கிறது சோர்ஸ், கணவன் அப்படின்னு ஒரு சோர்ஸ் வருது இல்லையா, அதுவும் சரியில்லை. சமுதாயத்துக்கும் இவங்களால ஒரு உயிரை உருவாக்கி தர முடியாது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துடுது. அதனால் நாம் பொதுவான ரூலை விட்டுட்டு ஜென்ரலாக இந்த ரூலையும் நம்ம ஸ்ட்ரிக்டாக சனி ராகுக்கு எது வந்திருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறோம். அடுத்த கேள்விக்கு போவோம்.